ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்மால் டெக்னாலஜி அப்டேட் பற்றின ஒரு வீடியோ அப்டேட் கிடையாது, இட்ஸ் அ ட்ரிக் அப்படி சொல்லி சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு இந்த பேக்கெட் சைஸ்டு ஹார்ட் டிஸ்க் வச்சுருப்பேங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு டெக்னிக், நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக், மேபி உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு பழைய 1 TB ஹார்ட் டிஸ்க். ஓகே, ஸோ இப்போது இந்த ஹார்ட் டிஸ்க் நான் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்பப்போ இந்த வயரை மிஸ் பண்ணிவிடுவேன், வயர் காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் அந்த வயரை வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் டைப் பின் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா ஹார்ட் டிஸ்க்லேயும் இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா USB 3.0 ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை வந்துட்டு இதால் அச்சீவ் பண்ண முடியும். ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, தென் இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ் கேஸில் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த வயரை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்றப்போ, நீங்கள் எமர்ஜென்சிக்கு வயர் கிடைக்கல, ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு டெக்னிக் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த ரெகுலர் ஃபோன் பார்த்துருக்கீங்களா, இது பாருங்க என்னோடய பழைய ஃபோன், இது நான் இப்போ என்னோடய டெய்லி டிரைவர். ஸோ இதில் வந்துட்டு இப்போது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் ஆகிற என்னோடய ஃபோனோட டேட்டா கேபிள் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், என் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்க இந்த டேட்டா கேபிள் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேபிளை என் ஹார்ட் டிஸ்கோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்லாட் வந்துட்டு ஃபில் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள். ஓகே, ஆனால் இப்போ நான் இந்த டேட்டா என்னோடய ஃபோனோட இந்த டேட்டா கேபிளை எடுத்து என்னோடய கம்ப்யூட்டரோட யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா நீட்டாக ஒர்க் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்துட்டு USB 2.0க்கான ஸ்பீடில் இருக்கும். பட் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அவசரத்துக்கு ஒரு ஃபைல் காப்பி பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்கள் ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ இது எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீட்டாக ரன் ஆகும். இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா இந்த ட்ரிக் வந்துட்டு உங்களுக்கு டைமுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.